வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி சேனல்ல டீச் பண்ற கெமிஸ்ட்ரி மேம் தேன்மொழி மேமுக்கு வந்து பிறந்தநாள். எல்லாருமே அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணிருங்க. கெமிஸ்ட்ரியை மிக அழகா புரியுற மாதிரி நம்ம டிஎன்பிசி சேனல்ல டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரியை நீங்க கத்துக்கணும்னா அந்த சேனல்ல போய் பாருங்க. எந்த சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராக் வித் ஜாக் டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி சேனல்ல பாருங்க. ஸோ அங்கதான் வந்து தேன்மொழி மேம் வந்து உங்களுக்காண்டி டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ கோர்ஸ், நீங்க ஒரு மிகப்பெரிய அகாடமிலையும் நீங்க கத்துக்கிறத வீட்டில் உட்காந்த மாதிரியே கத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கோர்ஸ் வாங்கி பாருங்க. 600+ வீடியோஸ் இருக்கும். ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டி, பேங்கிங் எல்லாமே இருக்கும். சரிங்களா? பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரை இருக்கும். உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ், ஆர்ஆர்பி சம்மந்தமான டவுட்டு, வீடியோ கோர்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து crackwithjack@gmail.com அணுங்க. அப்படி இல்லைனா டெலகிராம்ல jackson_cwj காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுப்போம். சரிங்களா? சரி, இன்னொரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மேம் தேன்மொழி மேமோட பர்த்டே. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டா பார்த்தேன், 12 பேங்க வந்து 5 பேங்கா மாத்த போறாங்க, மெர்ஜ் பண்ண போறாங்கன்னு வாட்ஸ்அப்ல டெலகிராம்ல அப்படியே வைரல் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அபிஷியலா யாராவது வாயை திறந்து சொன்னாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. இதே மாதிரிதான் வந்து சிஇடி எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. சரிங்களா? இன்னும் அது அபிஷியலா சொல்லியே வந்து நமக்கு இன்னும் வரல. சோ இந்த மாதிரி வாட்ஸ்அப், டெலகிராம் குரூப்ல போடுறது, ஏதாவது நியூஸ் பேப்பர்ல போடுறத பார்த்தலாம், தயவு செய்து பயப்படாதீங்க. சரிங்களா? சோ தயவு செய்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வெயிட் பண்றவனே பயப்படுறான். எனக்கு கால் பண்றாங்க, சார் இப்படி சொல்றான் இல்லை சார், என்ன சார், நான் சொன்னேன் பாஸ் பண்ணிட்டே இல்லை, நீ பாட்டுக்கு நல்லா போய் வேலை பாரியா, இப்பெல்லாம் பரப்பி விடுவாய், நீ பயப்படாதயா, சரியா அப்படின்றத நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்ப கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸே பயப்படும் போது பிகினர்ஸ்லாம் அதை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிடுவாங்க. தயவு செய்து அபிஷியலா ஒரு நியூஸ் வந்திருக்கா குரூப்ல ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்க பண்ணாதீங்க அப்படின்றதா என்னோட கருத்து. சரிங்களா? ஸோ தயவு செய்து யாரும் இந்த சம்பவங்கள் இனிமேல் பண்ண வேணாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? உனக்கு தெரியுதா, நீ பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு வீட்டில் உட்காரு, அது எதுக்கு இன்னொருத்தவன் நீ அளவைக்கிற அப்படின்றதா என்னோட கேள்வி. சரிங்களா? ஸோ தயவு செய்து இந்த வேலையை பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம July 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், எம்பி கவர்னர் லால்ஜி டண்டன் தண்டனகா டன். அதாவது பாத்தீங்கன்னா வந்து பாஸ் ஆயிட்டாப்ல, பாசஸ் அவே அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. டியூரிங் இஸ் ரிட்டையர்மெண்ட் பீரியட் ஹூ வாஸ் கிவன் த அடிஷனல் சார்ஜ் ஆஃப் மத்திய பிரதேஷ். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம லால்ஜி டண்டன் சார் எம்பி கவர்னர் பாத்தீங்கன்னா வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு நேரத்துல இருந்தப்பே வந்து அடிஷனல் சார்ஜா வந்து மத்திய பிரதேசக்கு அனந்திபன் பட்டேல போட்டாங்க. அனந்திபன் பட்டேல் சரிங்களா? அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யூபியோட கவர்னரா பிரசன்ட் ஆயிருக்காங்க. ஸோ மத்திய பிரதேசக்கு அடிஷனல் சார்ஜா எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம லால்ஜி டண்டன் வந்து பாஸ் ஆயிருக்காப்ல. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இவர் பாத்தீங்கன்னா 2018 பீகாரோட கவர்னரா இருந்திருக்காரு, 2019 பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசோட கவர்னரா இருந்திருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கான க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து லால்ஜி டன் தண்டனகா டன், மேடான க்ளூ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ மேட் மத்திய பிரதேஷ். சரிங்களா? ஸோ இதை லிங்க் பண்ணிக்கோங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? கிளியர் எல்லாத்துக்கும். ஸோ அடுத்த நியூஸ், ஃபார்மர் டெஸ்ட் கிரிக்கெட்டர் பாரி ஜார்மேன் பாசஸ் அவே, ஹி பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட்டர் பாரி ஜார்மான்றவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்த கிரிக்கெட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட்டர், ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விக்கெட் கீப்பர், அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஒரு மேட்ச் ரெஃப்ரி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? ரீசன் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வெஸ்ட் இண்டியன் ஃபார்மர் கிரிக்கெட்டர் எவர்டான் வீக்ஸ் அப்படின்றவர் பாசஸ் அவே ஆயிருக்காப்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ். சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்னா வந்து பேட்டை வச்சுல பால் அடிக்கணும், நீங்க பாருக்கு போய் ஜார் எடுத்து அடிச்சீங்கன்னா எப்படி வந்து உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ பாருக்கு போய் ஜார்ல ஸ்ட்ராவை போட்டு, ஆஸ்ட்ராவை போட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கான க்ளூ. சரிங்களா? அடுத்து, வெட்டேரியன் ஒடியா பர்சனாலிட்டி பிஜே மோகன்டி பாசிட்டவே ரீசென்ட்லி, ஹி வாஸ் அ ஃபேமஸ் டாஸ். நம்ம ஊர்ல பிஜே அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார் பாத்தீங்களா, இளைய தளபதி. அதை மாதிரி ஒடிஷால பாத்தீங்கன்னா வந்து பிஜே அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் தான் ரீசெண்டா வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா வந்து பான் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா தான். இவரோட டெபிட் பிலிம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிலிக்கா டயர் அப்படின்றதான் இவரோட டெபிட் பிலிம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கிளியரா எல்லாத்துக்குமே? அடுத்து, This state has received the highest allocation under the recently announced 1 lakh crore agricultural infrastructure fund scheme. அதாவது பாத்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா வந்து 1 லட்சம் கோடி அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீம் காண்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன செய்ய போறாங்கன்றதை நான் சொல்றேன். இந்த ஸ்கீம் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா வந்து
பேங்க் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இவங்க மூலமா வந்து கிராம அந்த ஃபார்மர் சம்பந்தமான அக்ரி என்டர்பிரனர்ஸ் அது மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ஸ்டார்ட் அப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து லோன் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதுதான் இந்த உத்தரப்பிரதேசில் நடக்கிற இந்த ஒரு ஸ்கீம் புரிஞ்சா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீம் இதுக்காக 100,000 crore வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து பேங்க் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மூலியமாலாம் வந்து ஃபார்மர்ஸ் அவங்களோட பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அதே மாதிரி அக்ரி என்டர்பிரினர்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்க போறாங்க ஸோ ரீசன் நியூஸ் யூபி பத்தினது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து 1500 crore புறவாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வேக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாட்டர் ப்ராஜெக்ட் யூபி காண்டி ஹர்கர் ஜல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நேற்று பார்த்தோம்ல ஷெட்யூல் கேஷ் காண்டி நவீன் ரோஜ்கர் சத்திரி யோஜனான்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து விச் மினிஸ்ட்ரி லான்ச் த இனிஷியேட்டிவ் கால்டு மண்டபத்திரம் அதாவது மனோதர்பான் டு என்ஷூர் மென்டல் வெல்பீயிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ரெஷன் ஆகாம அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து அதாவது கவுன்சிலிங் கொடுக்கற மாதிரி வச்சுக்கோங்களேன் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சரி பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் அதற்கு பேர் தான் வந்து மனோதர்பான் மண்டபத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ மண்டைக்குள்ளதான மூளை இருக்கு ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இதை லான்ச் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹச்ஆர்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் இவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணி வச்சிருக்காரு ஸோ மண்டபத்திரமா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுக்காண்டி ஒரு ஹியூமன் பாடுபடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ ரமேஷ் போக்ரியல் நிஷாங்கோட அது என்னது கான்ஸ்டுவன்சி பார்த்தீங்கன்னா வந்து ஹரித்வார் உத்தார்கான் அப்படின்றதான் வந்து ரமேஷ் போக்ரியல் நிஷாங்கோட கான்ஸ்டுவன்சி அடுத்து விச் மினிஸ்ட்ரி ஹாஸ் செட் அப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் செல் ஃபார் அசிஸ்டன்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் ப்ரப்போசல்ஸ் மக்களை இது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தான் வந்து ஒரு செல் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒரு கமிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 10 members கொண்ட ஒரு 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 கமிட்டி மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஹெட்டா யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பர் தூபே சரிங்களா அம்பர் தூபேன்றவர் ஹெட்டா போட்டு ஒரு 10 members கொண்ட செல்ல வந்து நம்ம ஜாயிண்ட் செக்ரட்டரி அம்பர் தூபே தான் வந்து ஹெட்டா இருந்து பாக்குறாரு எதுக்கு இந்த செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏவியேஷன் சம்பந்தமான சில ப்ராஜெக்டுக்கெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்ட்லாம் வந்து நிலுவையில் இருக்கும் கரெக்டா அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்லாம் வந்து நிலுவையில் இருக்கிறத வந்து கிளியரன்ஸ் பண்ணி விடுறதுக்கு அதுக்கான ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காண்டி வந்து இந்த செல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா திரும்பவும் சொல்றேன் ஏவியேஷன் சம்பந்தமான அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலுவையில் இருக்கும் கூடிய சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து ப்ரப்போசல்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி விடுறதுக்காண்டி ஒரு அமைப்பை வந்து அமைச்சிருக்காங்க சரிங்களா ஸோ மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் யாருன்னா ஹர்தீப் சிங் பூரி கான்ஸ்டுவன்சி பார்த்தீங்கன்னா அவரோடது உத்தரப்பிரதேஷ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ இது 10 member செல் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ் பார்ட்னர்ட் வித் டேஷ் டு ஸ்ட்ரென்தன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசல்யூஷன் டு மொபிலைஸ் 1 crore யூத் வாலண்டியர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மக்களே நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்காருல்ல கிரண் ரிஜிஜு அவரும் நம்ம யூனிசெஃபும் வந்து ஒரு டைஅப் வச்சிருக்காங்க எதுக்காக இந்த டைஅப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பு படிப்புன்னு இல்லாம அவங்கள வாலண்டியரா தற்சார்பா அதாவது தன்னார்வமா வந்து அவங்களை வெளிக்கொண்டு வர போறாங்க அவங்க வந்து ஸ்போர்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்க ஸ்கில் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அவங்க ஒரு நல்ல சிட்டிசனா வந்து கிரியேட் ஆகணும் இந்த மாதிரி அவங்களுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ அதுதான் வந்து இந்த நியூஸே அது மட்டும் இல்லாம யூனிசெஃப் பாத்தீங்கன்னா யுவா அப்படின்ற ஒரு இதை வந்து பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்காங்க இதுக்காண்டி ஸோ யூனிசெஃப் தான் இந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூத் ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க COVID-19 சில்ட்ரன் ஓல்டர் பீப்புளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்காண்டி சரிங்களா யூனிசெஃபோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்து த கவர்மெண்ட் ஹாஸ் நவ் எனேபிள் த ஒன் ரேஷன் ஒன் நேஷன் இல்லை ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்ட் ஸ்கீம் இன் டாஷ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நியூஸே என்னன்னா நம்ம டெல்லி கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வீட்டுக்கே சென்று ரேஷன் கார்டு வழங்கும் ஸ்கீம். நீங்க ரேஷன் கடைக்கு வந்துடுறாங்க, கொரோனா வந்துடும், நாங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம்ல வந்து டெல்லியும் இப்ப இணைஞ்சிருக்காங்க. ஸோ டோட்டலா இப்ப பாத்தீங்கன்னா வந்து 20 சரிங்களா 20 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம்ல வந்து இணைஞ்சிருக்கு. அந்த ஸ்கீம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கிய மந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா சரிங்களா. சோ கர்கர் கர்னாலே வீடு அப்படின்னு அர்த்தம். சோ கர்கர் வீட்டுக்கே வந்து நாங்க ரேஷன் குடிக்கிறோம், ரேஷன் கார்டை வந்து குடிக்கிறோம் அப்படின்றதா இந்த ஸ்கீம். சோ இந்த ஸ்கீமோட நம்ம ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீமே வந்து லிங்க் பண்ணிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. சோ டெல்லியில இருக்கவங்க எல்லாருமே வீட்டுல இருக்கும் போதுதான் டர் புர் கர் கர் டர் அப்படிலாம் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா. கிளியரா இருக்கும், கிளியரா எல்லாருக்கும் சரிங்களா. அடுத்து எ புக் டைட்டில் தி எண்ட் கேம், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் கிடையாது, வெறும் எண்ட் கேம். ஆத்தர்டு பை ஹுசைன் சைதி ஹாஸ் பின் பப்ளிஷ்டு பை டேஷ். அதாவது எண்ட் பண்றது, ஒருத்தவங்க லைஃப் முடிக்கணும்னா எண்ட் பண்ணணும்னா என்ன செய்வோம், சைகையை செய்யணும் தம்பி அப்படின்னு சொல்லுவோம், சைதி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ கொலை பண்ண செய்தி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தவ எண்டானா அவனை கொலை பண்ணவனோட செய்தி நியூஸ்ல வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ செய்தி கொலை எண்ட் இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அவ்வளோதான், கிளியர் எல்லாத்துக்கும் அவ்வளோதான், கிளியரா? ஓகே ஓகே ஓகே. ஹார்பர் கோலின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இஃப் இட் ப்ளீட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாரு ஸ்டீபன் கிங் ஆத்தர், ஹேட்சட் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் புக்கை பத்தின ரீசன்ட் நியூஸ். அடுத்து ஐசிசி T20 மென்ஸ் வேர்ல்டு கப் ஷெட்யூல்டு டு பி பிளேட் இன் ஆஸ்திரேலியா 2020 ஃபார்மலி பின் போஸ்ட்போன்ட் டு விச் இயர் டியூ டு கோவிட்-19. அதாவது T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவை நடக்க இருந்துச்சு, இப்போ கொரோனானால வந்து 2022 வந்து இந்த கப்பு வந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா. அவ்வளோதான் நியூஸு. ஸோ ஐசிசியோட சிஇஓ பார்த்தீங்கன்னா மனு ஷானே, ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூஏ துபாய் யூஏ ஓகேயா. ஸோ ரீசன் நியூஸ் ஏசியன் கப் கிரிக்கெட், இதே மாதிரி ஒரு கிரிக்கெட் கப் பார்த்தீங்கன்னா ஏசியன் கப் கிரிக்கெட்டை வந்து 2021 ஜூனுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அடுத்து Who among the following has won the PGA Memorial to seize the world number one ranking? அதாவது PGA Memorial அந்த world rankingல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜான் ராமு பார்த்தீங்கன்னா வந்து டாப் பிளேஸை பிடிச்சிருக்காரு அந்த ரேங்கிங்ல அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பானியார்டு வரு சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்பானியார்ட் ஓகேவா இந்த பொசிஷனை பிடிக்கிறாரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி நீங்கள் படிக்க போகும்போது ராமனை கும்பிட்டு செல்லுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு சீதை கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஜிஏ மெமோரியல் அதில் டாப் பிளேஸை பிடிச்சது யாருன்னா ஜான் ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேயா. அடுத்து Who among the following has won the Nelson Mandela 2020 prize? அதாவது பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா டே இப்போதான் ரீசெண்டாக பார்த்தோம், July 18 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நெல்சன் மண்டேலா டே. ஸோ பார்த்தீங்கன்னா அதைத் தொடர்ந்து நெல்சன் மண்டேலா அவார்டு வந்து மரியானா பார்தினோயானிஸ்கும், அவங்க வந்து கிரீஸ் நாட்டை சேர்ந்தவங்க, அதே மாதிரி மோரிசானா கொய்டே கினியா நாட்டை, பப்புனி குனியாவா குனியா கினியா எப்படினாலும் சொல்லலாம். ஸோ இந்த நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேருக்கும் நெல்சன் மண்டேலா அவார்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜாக்சனா, எங்கள் அண்ணன் பேர் நெல்சன் சரிங்களா. ஸோ எங்கள் அண்ணனா நெல்சன் அண்ணா. ஸோ நெல்சன் பார்த்தீங்கன்னா மரியன்னாக்கும் மோரிசானாக்கும் பார்த்தீங்கன்னா அவார்டு வழங்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா, கிளியர் எல்லாத்துக்குமே. ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹஸ் பீன் அட்ஜட் அட் த பெஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்டர் ஐசிஏஆர். அதாவது ஐசிஏஆருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சரிங்களா, அந்த இன்ஸ்டியூட் கீழே இளங்குற பெஸ்ட் இன்ஸ்டியூட்டுக்கான ஒரு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கான ஒரு அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சரிங்களா. ஸோ சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதோட ஒரு கேஷ் ப்ரைஸும் 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. அடுத்து Who among the following is all set to host the 2020 India Ideas Summit? அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கான ஒரு சமிட் மக்களே இது சரிங்களா, ஐடியாஸ் சமிட். அப்போ யார் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுவா? எஸ் இந்தியன் பிஸ்னஸ் கவுன்சில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐடியா சமிட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை அட்ரஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதை அட்ரஸ் பண்ண போகிறாங்க சரிங்களா. இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொச்சின்ல இருக்க ஒரு இன்ஸ்டியூட்
கேரளாவை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் தான் அது. ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்து இந்தியன் நேவி கண்டக்ட் பாசெக்ஸ் எக்ஸசைஸ் வித் டேஷ் நேவி இன் ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னல் டு சைனா நியர் த அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஆர்சிபெலாகோ. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, நாங்கள் மாசுடா அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து அவங்களோட ரெண்டு போர்க்கப்பலை வந்து அந்த சைனா அந்த 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 சைனா கிட்ட சி கிட்ட வந்து விட்டுருக்காங்க. அது இன்டர்நேஷ்னல் சீ தான். சைனா எங்க சி எங்க சீன்னு வந்து ஓவரா சீனா போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களை சீனா போடுறீங்களா, உங்களே சீனா ஆகுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து பாசெக்ஸ் அப்படின்ற ஒரு நேவி சம்பந்தமான எக்ஸசைஸை வந்து அண்டமான நிக்கோபார் கிட்ட வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்தியன் நேவியும் யூஎஸ் நேவியும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸசைஸ் தான் பாசெக்ஸ் அப்படின்றத செஞ்சுக்குங்க. இதன் மூலியம் சைனாவை ஒரு மிரட்டு மிரட்டி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 15th எக்ஸசைஸ் சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா 15th எக்ஸசைஸ் சரிங்களா, நேவி எக்ஸசைஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. ஆல்ரெடி இதில் ஜப்பான் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசன் நியூஸ், இதே மாதிரி ஒரு நேவி எக்ஸசைஸ் வந்து எப்போ வந்து நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 12th நேவல் எக்ஸசைஸ் நசீம் அல்பர் இந்தியாவும் ஓமனும் சேர்ந்து கோவாவில் வந்து இந்த நேவி எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. கிளியர் எல்லாத்துக்குமே. ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்தியாவில் வந்து எக்ஸ் லெவல்லாம் இருந்தால் அதெல்லாம் பாஸ் பண்ணி கடந்து வந்துருங்க. எக்ஸ் லெவலை பற்றி நினைக்காதீங்க, பாஸ் பண்ணி கடந்து வந்துட்டீங்களா யூஎஸ்ல உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கான க்ளூ சரிங்களா. அடுத்து ரிசர்ச்சர்ஸ் ஆஃப் விச் யூனிவர்சிட்டி ஹாவ் டெவலப்டு த ப்ரோசிட் ஆப் த ட்ராக் மென்டல் ஹெல்த் பை ஸ்டடிங் ஃபோன் யூசேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, ஹியூமனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப், அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோசிட் அப்படின்றது தான் அந்த ஆப் நேமு. இந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டல்ஹௌசி யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மைண்டில் டிப்ரெஷன், நம்ம ஹாப்பியாக இருக்குமா, இந்த மாதிரி நம்ம மென்டல் கண்டிஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்து விச் இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ் பிகின் வித் த இஐசியூ வீடியோ கன்சல்டேஷன் ப்ரோக்ராம் டு ரெடியூஸ் COVID-19 மோர்டாலிட்டி. அதாவது இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா இருக்குது, எனக்கு கொரோனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா, என்ன ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது, சில டாக்டருக்கு நல்லா தெரியும் கொரோனாக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு, சில டாக்டருக்கு வந்து அதை பற்றின ஐடியா இருக்காது. ஸோ ஒரு ஐசியூ வீடியோ கன்சல்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறாங்க. எதற்காகனா வந்து ஒரு டாக்டருக்கு தெரிஞ்ச அந்த கொரோனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து இன்னொரு டாக்டருக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு 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 ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ இதன் மூலியமா COVID-19 மார்ட்டாலிட்டி, அதாவது COVID-19 ஏற்படக்கூடிய அந்த டெத்தை வந்து ரெடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக நம்ம எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இஐசியூ கன்சல்டேஷன் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ டாக்டர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா கொரோனாக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்குள்ளேயே வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா. அதுதான் ஸோ மார்ட்டாலிட்டி ரேட் மீன்ஸ் டெத் ரேட், சாகுவாங்க பார்த்தீங்களா கொரோனால, அந்த சாகுறத வந்து கம்மி பண்ணணும், எல்லாருமே புழைக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம். அடுத்து ஹூ ஹாஸ் சைன்ட் அன் எம்ஓயு வித் தி எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம சிபிடிடி இருக்காங்க இல்லை, சென்ட்ரல் போர்ட் ஃபார் டைரக்ட் டாக்ஸ், இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியோட ஒரு டைப் வச்சுருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ்எம்இ டேட்டாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காண்டி, டாக்ஸ் ரிட்டர்ன்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக, டாக்ஸ் ஃபைலிங் டாக்ஸ் ரிட்டர்ன்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இந்த டைப் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ எம்எஸ்எம்இயோட யூனியன் மினிஸ்டர் யார்னா நிதின் கட்கரி சரிங்களா. ஸோ ரீசன்ட் நியூஸ் சிபிடிடியும் செபியும் சேர்ந்து டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காக, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாஸ்காண்டி தான் வந்து டைப் நடந்திருக்கு. ஸோ சிபிடிடி பார்த்தீங்கன்னா செபியோடையும் டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காண்டி தான் வச்சிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னாலும் டேட்டாக்காண்டி தான் வச்சிருக்காங்க சரிங்களா. அடுத்து இது நம்ம தலைவர் நியூஸு, 117th பர்த்டே ஆனிவர்சரி ஆஃப் எக்ஸ்சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கே காமராஜ் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் விச் டே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தலைவர் காமராஜரோட பிறந்த நாள் உங்களுக்கே என்னைக்குன்னு தெரியும், July 15. ஸோ அவரோட பிறந்த நாளை சரிங்களா, அவரோட பிறந்த நாளை எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டேயாக வந்து கொண்டாடுறாங்க. இவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, இவரை பற்றி பேசுறதுன்னு நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஸோ முக்கியமாக அவர் எஜுகேஷன் காண்டி நிறையா விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட பிறந்த நாளை வந்து கௌரவிக்கும் விதமாக
எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி வந்து செலிப்ரேட் பண்றாங்க அவர் பர்த்டேவை அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இவர் பாத்தீங்கன்னா வந்து தேர்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம உயரிய விருதான பாரத ரத்ன அவார்டையும் வந்து இவர் வாங்கியிருக்காரு அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சோ அடுத்த நியூஸ், which institution has developed a synthetic peptide based vaccine candidate targeting coronavirus? அதாவது கொரோனா வருவதை தடுப்பதற்கு உங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்காக ஒரு வேக்சின் சரிங்களா, அதை இந்த இன்ஸ்டிடியூட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து THSTI ஃபரிதாபாத் சரிங்களா. கொரோனா தடுப்பு ஊசி கிடையாது, கொரோனா வராம இருக்க ஒரு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு யூசி சரிங்களா. சோ அதுதான் வந்து THSTI ஃபரிதாபாத்ல உள்ளது, அவங்க வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் சரிங்களா. சோ டிரான்ஸ்லேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபரிதாபாத், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ககன்தீப் காங் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சோ இவ்வளவுதான் மக்கள் இன்னைக்கு நியூஸ். சோ ரீகால் பண்றதுக்கு முன்னாடியே பேங்கிங் நியூஸ் முடிச்சிடறேன், அதுக்குள்ள தண்ணிகளை குடிச்சு வந்துடுற, நீங்களும் அப்படி கைகாலெல்லாம் அசைச்சுக்கோங்க மொபைல கீழே வச்சு. நேற்று நம்ம பய ஒருத்தவர் கேட்டிருந்தாப்ல சார் எஸ்டிஆர்னா என்னன்னு கொண்டு வாங்க சார், அதை பத்தி புரியவே இல்லை சார் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேங்க் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் எஸ்டிஆர் ஆர் எக்ஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு கதை மாதிரி சொல்றேன் கேளு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பேங்க்ல வந்து கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அப்போ ஒரு பேங்க்ல நான் கடன் வாங்கினா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்லுவாங்க அந்த பேங்க்ல, தம்பி எங்க பேங்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு, அப்பதான் கடன் தருவோம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள இருக்க பேங்க்ல போய் நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன செய்வான், நம்ம இந்தியன் ருப்பியை தானே கடனா கொடுப்பான் சரிங்களா, அதை தானே கடனா கொடுப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்ன கான்செப்டை யோசித்துக்கங்க, இதே மாதிரி IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா நாட்டுக்குமே வந்து அவங்களோட ஒரு எக்கனாமிக்கல் வளர்ச்சிக்காக வந்து ஒரு லோன் கொடுப்பாங்க IMF சரிங்களா. நிறைய லோன் கொடுத்துருக்காங்க இந்த கொரோனா டயத்தில். ஸோ IMF வந்து லோன் கொடுக்கும் போது எந்த கண்ட்ரிக்கு லோன் கொடுக்குறானோ அவன் IMF-ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் அவனோட கண்ட்ரி நேம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா நான் கடன் வாங்க போறேன்னா நான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி என்னோட கண்ட்ரி நேம்ல ஒரு அக்கௌண்ட்டை வந்து IMF-ட நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணும் போது IMF-ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 கரன்சி தான் வந்து எலிஜிபிள் சரிங்களா. இப்போ இந்தியாவுக்குள்ள நான் கடன் வாங்குறேன்னா இந்தியன் ருப்பி மட்டும்தானே எலிஜிபிள். அதே மாதிரி IMF-ல கடன் வாங்குறேன், அந்த கடன் வாங்கினதை திரும்ப கொடுக்குறேன்னா ஒரு 5 கரன்சியை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அது என்ன கரன்சின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ரென்மின்பி சரிங்களா, US டாலர், அதே மாதிரி யூரோ, அதே மாதிரி ஜப்பானீஸ் என், அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங். இந்த 5 கரன்சியை தான் வந்து கடன் கொடுக்கறதுனால வாங்குறதுனால நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பேஸ்கட் ஆஃப் கரன்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா, பேஸ்கட் ஆஃப் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா, நான் சொன்ன கதை புரிஞ்சா உங்களுக்கு, இதைதான் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. IMF-ல நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த SDR பாத்தீங்கன்னா வந்து IMF எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னா 1969 வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு கதையா சொல்லிட்டேன், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போதைக்கு 5 கரன்சி தான் இருக்கு, வெரிஃபை பண்ணிட்டேன். கடைசியா வந்தது பாத்தீங்கன்னா சைனீஸ் ரென்மின்பி சரிங்களா. கிளியர் எல்லாத்துக்குமே, முடிஞ்சா புரிஞ்சா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா, கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு. இன்னைக்கான பேங்கிங் டைம்ஸ் வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இதோட அப்ரிவேஷன் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்தெந்த கரன்சி வந்து IMF அந்த கரண்ட் பேஸ்கட் ஆஃப் கரன்சிஸ்ல இருக்குன்ற மாதிரி ஒரு 7-8-5 கரன்சி ஆப்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு கரன்சியை சூஸ் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. இதுதான் வந்து நியூஸ், புரிஞ்சா? ஸோ இப்போ நம்ம டப்பு டப்புன்னு ரீகால் பண்ணலாமா? ஸோ ரெடியா எல்லாருமே, டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்லைனர் ரிவிஷன். லால்ஜி டண்டன் மத்திய பிரதேஷ் கவர்னர் பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக பாஸ் ஆயிட்டாப்ல. டெஸ்ட் கிரிக்கெட்டரான பாரி ஜார்மன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நபர் ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. ஒடிசாவை சேர்ந்த பிஜய் அப்படின்ற ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாக இறங்கி போயிட்டாரு. ஸோ 1,00,000 crore பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்காண்டி வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து வழங்கியிருக்காங்க.
மனோதார்பான் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்க ஒரு இனிஷியேட்டிவ் சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் செல் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து அமைச்சு தராங்க. யூனிசெஃபும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் ஸ்போர்ட்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வாலண்டியர் செட் பண்றதுக்காண்டி ஒரு டைஅப் வச்சிருக்காங்க. அதாவது டெல்லி கவர்மெண்ட் முக்கியமந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஒன் ரேஷன் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டோட இணைந்திருக்காங்க. த என் கேம் அப்படின்ற புக்கில் இருந்தது ஹுசைன் செய்தி, அதை பப்ளிஷ் பண்றது ஹார்பின் கோலின்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. மக்களே வீடியோ கோர்ஸ்ல பேங்கிங் ஆன சிறுக்குல இப்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷா வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிருக்கோம். சோ இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோ கோர்ஸ்ல பேங்கிங் அவனஸ் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு ஒரு 23 லெசன் இருக்கும் நினைக்கிறேன். இனிமேல் ஐஎம்எஃப் பத்தி, பிரியாரிசி செக்டார் லெண்டிங் பத்தி, இதை பத்திலாம் இனிமேல் வந்து ஜாயின் பண்ணுவோம். எல்லாருமே ரெடியா இருக்கு சரிங்களா. அடுத்து ஐசிசி T20 மென்ஸ் வேர்ல்டு கப் 22 பாத்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நடக்கிறது வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு 2022. பிஜிஏ மெமரியல் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜான் ராம் வந்து டாப்ல இருக்காரு. 2020 நெல்சன் மண்டேலாவோட வந்து மரியன்னாவும் மோரிசன்னாவும் வாங்கியிருக்காங்க. ஐசிஏஆர் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து சென்ட்ரல் மேரின் ஃபிஷர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துருக்காங்க. 2020 இந்தியா ஐடியா சமிட்டை வந்து ஹோஸ்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில். இந்தியன் நேவி கண்டக்ட் டாஸ்எக்ஸ் எக்ஸைஸ் யூஎஸோட சேர்ந்து. சார் இந்தியன் ருபி இல்லைன்னா இப்ப நம்ம கடன் வாங்க முடியாதா? நிஷா வெங்கட், நான் தெளிவா சொன்னேன்ல அஞ்சு கரன்சியை வந்து வச்சு வாங்கிக்கலான்னு. நம்மகிட்ட டாலர் இருக்கும்ல, அதை கொடுத்துக்கலாம், கடனை வாங்கிக்கலாம்ல. அவங்க கொடுக்கும்போது டாலரா கொடுப்பாங்க, அதை நம்ம ருப்பியா கன்வெர்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ப்ரோசிட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து மென்டல் ஹெல்த் ட்ராக் பண்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. COVID-19 மார்ட்டாலிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காண்டி எய்ம்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. சிபிடி எம்எஸ்எம்இ சேர்ந்து டேட்டா ஷேரிங் காட்டி ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம காமராஜர் பர்த்டே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டேயா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. டிஹெச்எஸ்டிஐ ஃபரிதாபாத் பார்த்தீங்கன்னா வந்து இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுக்காண்டி கொரோனா வராமல் ஒரு வேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களே மென்சுரேஷன் வீடியோ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கனிஷாட்டை வந்து ஒரு 4-5 தடவை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் கனிஷர் வந்து உங்களுக்கு மென்சுரேஷன் வீடியோவும் சிம்பிளிஃபிகேஷன் பேசிக் வீடியோவும் கொடுத்துருவார் சரிங்களா. நம்ம வீடியோ கோர்ஸில் வந்து லைட்டாக பேசிக்லேருந்து சம் சால்விங்க்கு நிறையா வீடியோ இருக்கும் சிம்பிளிஃபிகேஷனுக்கு. பட் ரொம்ப பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பேசிக் வீடியோ வந்து கனிஷர் இப்போ அப்லோட் பண்ணிடுவார். நான் உங்களுக்கு இன்புட் அவுட்புட்டில் வந்து அடுத்தடுத்த பேசிக் வீடியோவும் பேங்கிங் அவனஸ் எக்ஸ்ட்ரா வீடியோஸும் வந்து இனிமேல் அப்லோட் செய்வேன் சரிங்களா. ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் வந்து பேங்கிங் அவனஸ் வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படும் சரிங்களா. கிளியரா எல்லாத்துக்குமே? எஸ்எல்ஆர்னா என்னதுன்னா, அன்னை அபிராமி, எஸ்எல்ஆர்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட பேங்க்லேயே வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து கோல்டாகவும் செக்யூரிட்டியாகவும் பணமாகவும் வந்து ஒதுக்கி வைக்கணும் சரிங்களா. அவ்வளோதான், அதான் எஸ்எல்ஆர் சரிங்களா. கூடிய சீக்கிரம் வந்து மெயின்ஸ் லெவல் பசல்லாம் போட ஆரம்பிப்போம் சரிங்களா. பிலிம்ஸ் இந்த 40 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிங்க. அதுக்கப்புறமா வந்து லைட்டாக மெயின்ஸ்க்கு வந்து பசில் சீட்டிங் இதெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா. வீடியோ கோர்ஸ் இதோட முடிஞ்ச போறது இல்லை. நீங்க எல்லாருமே 600 அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா. அதே மாதிரி வாழ்க்கையில எந்த தருணத்திலும் வீடியோ கோர்ஸ் வந்து 999 தாண்டாது. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். சும்மா வந்து எல்லாருமே நல்லா பர்ச்சேஸ் பண்றாங்க வாங்குறாங்க அப்படின்றதுக்காண்டி ரேட்டெல்லாம் கூட்டி வைக்க மாட்டோம். எப்பயுமே ஆரம்ப காலத்துல வீடியோ கோர்ஸ் லான்ச் பண்ற அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன், 999 தான் நம்ம வீடியோ கோர்ஸ் சரிங்களா. ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸோடையும் கம்மியான வீடியோ கோர்ஸ் பிரைஸ், அதில் உங்களுக்கு மிகையான கண்டென்ட் கிடைக்கும் சரிங்களா. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இந்த 999 தான் நம்ம வீடியோ கோர்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா எல்லாரும். ஸோ அதே மாதிரி வீடியோ கோர்ஸ் ஆஃபர் வந்து கூடிய சீக்கிரம் கொடுப்பேன்னு சொல்லி ஐபிபிஎஸ் கேட் சொல்லியிருக்காங்க. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். வீடியோவும் நிறைய ஆட் ஆகும், இதோட நாங்கள் நிப்பாட்டியில் போறதில்லை சரிங்களா. வீடியோ கோர்ஸில் வீடியோ இன்னமும் ஆட் பண்ணுவோம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் டார்கெட் என்ன, 1000+ வீடியோஸ் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கான வீடியோ வந்து சேரும் சரிங்களா. மறக்காம எல்லாரும் நாளைக்கு டமால் டமால் செஷனுக்கு வந்துருங்க சரிங்களா. டுடே பிடிஎஃப், டுடே இந்த பிடிஎஃப் வந்து வந்துடும். மக்களே இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்களே, உங்க ஜாக்சன் சார் காண்டி இன்னும் ஒரு 5 நாள் பொறுங்க, ஆப்லையும் குவாலிட்டி ஆப்ஷனை கொண்டு வந்துருவோம். வீடியோ நிறைய MB மக்களே இப்பதான் வந்து குவாலிட்டியை ஒவ்வொரு குவாலிட்டியா வச்சு வச்சு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆப்ல சரிங்களா. ஸோ 240 பிக்சல்ல இருந்து உங்களுக்கு அந்த ஹை பிக்சல் வர உங்களுக்கு ஆப்பிளையும் வந்துடும் கூடிய சீக்கிரம். கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நாள் பொறுமையா இருங்க, வீடியோ அப்லோடிங் ஆகிட்டே இருக்கு ஓகேவா.
மக்களே ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், வீடியோ கோர்ஸில் ஏதாவது எங்களை மீறி ஒரு ஒரு கொஸ்டினில் சின்ன எரரோ இல்லை ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கதோ இந்த மாதிரி ஒரு சின்ன சொதப்பல்கள் ஏதாவது எல்லா வீடியோலுமே இருக்காது, வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும், ஏதாவது ஒரு வீடியோவில் என்ன அறியாமல் விட்டுருக்கலாம், பட் அதை நீங்கள் கட்டும் பிடிச்சிட்டிங்கனாலே எனக்கு போதும் சரிங்களா. கிளியரா எல்லாத்துக்குமே? டுடே நைட்லாம் பசில் கிடையாது, 40 நாள் முடியட்டும், அதுக்கப்புறமா மெயின்ஸ்க்கு ஆரம்பிப்போம் சரிங்களா. டவுன்லோட் ஆப்ஷன் வைங்கிறோம் வீடியோ கோர்ஸில், தயவு செய்து வீடியோ கோர்ஸில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு மொபைல் ஆப்பில் சரிங்களா. ப்ரௌசரில் கொண்டு வர மாட்டோம் டவுன்லோட் ஆப்ஷன், நீங்கள் அது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கணும். மொபைல் ஆப்பில் வந்து ரைட் சைட் பாட்டமில் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒப்பேரா ஏதாவது ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க, ப்ரௌசர் இருந்தாலா நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் ஆகும் சரிங்களா. கிளியர் கிளியர் கிளியர். ஸோ ரொம்ப 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 நன்றி சரிங்களா. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் டின் டின்.